வணக்கம் நேயர்களே, இது கோவிட்-19 இந்த வார நிகழ்வுகள். ஒவ்வொரு வாரமும் கொரோனா சம்பந்தமா என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு பாக்குறது தான் இந்த நிகழ்ச்சி. உலக அளவுல கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 1,56,00,000 இருக்கின்றது. உலக அளவுல கொரோனா பாதிப்புல இருந்து மீண்டவர்களோட எண்ணிக்கை 95,00,000 இருக்கின்றது. பாதிப்பால் இறந்தவர்களோட எண்ணிக்கை 617,000 இருக்கின்றது. இந்திய அளவுல கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 12,90,000 பாதிப்பால் இறந்தவர்களோட எண்ணிக்கை 30,600 கொரோனா பாதிப்புல இருந்து மீண்டவர்களோட எண்ணிக்கை 8,17,000 இருக்கின்றது. இந்த நிலைமையில கடந்த ஒரு வாரத்துல கொரோனா சம்பந்தமா என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு நம்ம பார்க்க போறோம். இது தொடர்பா பேசுறதுக்காக நிகழ்ச்சிக்கு முத்துக்குமரன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை நாம இப்போ வரவேற்றிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த வாரம் நம்ம வந்து புதுவை தொடர்பான செய்திகள்ல இருந்து வழக்கம் போல் பார்க்கலாம் ஐயா. கண்டிப்பா. கடந்த வாரம் வந்து புதுவையில நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லணும், அதை பத்தி சொல்லுங்க ஐயா. அது என்ன நிகழ்வுன்னு? புதுவையில வந்து முழுமையான பட்ஜெட் வந்து கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது கொரோனா வருவதற்கு முன்பு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட்டினுடைய டைம் ஸ்பேன் வந்து ஜூன் 30 முடிஞ்சிடுச்சு. அந்த நிலைமையில முழுமையான பட்ஜெட் வந்து 9,500 கொடுத்திருந்தாங்க மத்திய அரசு கிட்ட. மத்திய அரசு வந்து கொஞ்சம் குறைவா மதிப்பிட்டு சொல்லுங்கன்னு சொன்னதுனால 9,000 கொடுத்திருந்தாங்க. அது வந்து கடந்த 20 அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது ஆளுநர் உரை இல்லாத பட்ஜெட்டாக அந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. அன்று வந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து பட்ஜெட் உரை நிகழ்த்துறதுக்கு வரல. ஆனா இன்னைக்கு வந்து அது நடந்து முடிய போறது செய்திகள் வந்திருந்தது. அதே அந்த பட்ஜெட்ல வந்து நம்ம பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, சிறிய மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம், மேம்படுத்தப்பட்ட ஒரு காலை சிற்றுண்டி திட்டத்தை நம்ம முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த சிற்றுண்டி திட்டம் வந்து தமிழக முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் பெயர் கொண்டு இந்த திட்டத்தை வந்து செயலுக்கு கொண்டு வர போறாங்க. 12 தேர்வு முடிவுகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வெளியே வந்தது. அப்ப அவங்க உயர்கல்விக்கு சேரறதுக்கு வந்து எப்படி சேரறது என்பது தொடர்பாக வந்து புதுவை முதல்வர் நாராயணசாமி அவர்கள் சில தகவல் கொடுத்திருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. புதுச்சேரியில உயர்கல்விக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து சான்றிதழ்கள் இப்ப அவசியம் இல்லை அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து கல்லூரியில் சேருவதற்காக வரும்போது சாதி மற்றும் வருவாய் உள்ளிட்ட சான்றிதழ்களை கொண்டு வந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முதல்வர் சொல்லியிருக்காங்க. சரி, புதுவையில புகழ்பெற்ற கோவில்னா அது வந்து நம்ம மணக்குள விநாயகர் கோவிலும் ஒன்று என்று சொல்லணும். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலோட யானை லட்சுமி தொடர்பா ஒரு செய்தி வந்திருக்கு, அது என்ன ஐயா? நமக்கு சில ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா, அந்த யானை வந்து கிருஷி விஞ்ஞான் கேந்திரால கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அந்த கொரோனா வைரஸ் காலத்துல வந்து அது கோவில்ல அதுவும் தனிமையில தான் இருந்தது அப்படிங்கறதுனால மத்திய முன்னாள் அமைச்சர் அவங்க சொல்ல நம்ம துணைநிலை ஆளுநர் அவர்கள் பரிந்துரையின் பேர்ல கிருஷி விஞ்ஞான் கேந்திராவுக்கு கொண்டு வந்து சென்றிருந்தாங்க. இப்போ கோவில்ல பக்தர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, இந்த நேரத்துல வந்து யானை லட்சுமி மீண்டும் கோவிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. கொரோனா காலத்துல வந்து யாரும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போக முடியாததுனால எல்லா மாணவர்களும் வீட்டுல இருந்தபடிதான் அவங்க பாடங்களை பார்த்துட்டு கத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப ரொம்பவே புகழ் பெற்றது அப்படின்னு சொன்னா மெய்நிகர் மூலமா கல்வி கற்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில இப்ப புதிய ஆசிரியர்கள், அதாவது புதுமை வாய்ந்த ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க, அது குறித்து சொல்லுங்க ஐயா. தினமணி இளைஞர் மணில வந்து தேவை புதிய ஆசிரியர் அப்படிங்கிற பேர்ல சொல்லிருக்காங்க. ஒரு கட்டுரையில ரொம்ப விரிவா சொல்லிருக்காங்க. புதிய ஆசிரியர்னா இப்ப இருக்கிற ஆசிரியரை வீட்டுக்கு அனுப்பிட்டு வேற ஒரு ஆசிரியர் வரணும்னு இல்ல, ஆல்ரெடி இருக்கிற ஆசிரியர்களே புதிய அவதாரமாக மாற வேண்டும். மென்பொருள்களை பயன்படுத்தி இணையத்தில் பாடங்களை கற்பிப்பதற்கு அவர்களுக்கு நல்ல தேர்ச்சி பெற வேண்டும். அதற்கு அவர்கள் தேவையான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிருக்காங்க. அதுக்கு அது சம்பந்தமா நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்க. ஸ்மார்ட் போர்டு பயன்படுத்துறது, இல்லைன்னா இருக்கிற கேமராவை வந்து ரொம்ப கிரியேட்டிவா பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க.
சரிங்கய்யா. இப்போ கொரோனாக்காக வந்துட்டு மருந்து எதுவும் இன்னும் சந்தைக்கு வரல. அந்த நிலைமையில நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது குறித்து தான் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுக்கு தொடர்பா ஒரு செய்தி இப்போ வந்திருந்தது, ஒரு கட்டுரை. அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. அது கீரைகள் பற்றிய செய்தி. அதாவது ஒவ்வொரு கீரையிலும் ஒரு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு அப்படிங்கறத பத்தி விலாவாரியா கொடுத்திருக்காங்க. அகத்திக்கீரை, அரைக்கீரை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லிக்கீரை, சிறுகீரை என்று ஒவ்வொரு கீரைக்கும் என்னென்ன விதமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, இந்த கீரைகளை வந்து எவ்வாறு உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விரிவாக கொடுத்திருக்காங்க. மொத்தத்தில் சொல்லாதது இதுதான், கீரைகள் வந்து உணவில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சுகாதாரமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க உணவை நாம உட்கொள்றோம் அப்படிங்கறது தெரிய வருது. சரியா. மத்திய உணவு பதப்படுத்துதல் அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து 5000 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க போகுது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அது என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஐயா. மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை, அதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்சிம்ரத் கவுர் அவர்கள் வந்து மிசோரத்தில் சமீபத்தில் 5000 பேருக்கு மேல் வேலை அளிக்கக்கூடிய ஒரு உணவு பூங்காவை தொடங்கி வச்சிருக்காங்க. நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்தியாவின் வருங்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல உணவு பதப்படுத்துதல் துறை அதையும் சேர்த்திருக்காங்க. அதாவது 2022 ஆண்டுக்குள் நம்ம விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான படிக்கல்லாட்டு இந்த உணவு பதப்படுத்துதல் துறையை சொல்லலாம். இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா உணவு பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க இல்லையா, அதுல பல பொருட்கள் வந்து வீணா போயிருது. அப்படி வீணா போகாம இருக்கிறதுக்காக அதை ஒழுங்கா பதப்படுத்தி இந்த ஊறுகாய்கள் அப்புறம் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி செய்து வைக்கும்போது அது நீண்ட நாட்கள் கெட்டு போகாம இருக்கு, ஏற்றுமதி செய்யறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். அதனால இந்த துறைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதுவும் இந்த 5000 பேர்ல நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா. இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா வந்து இந்தியா மட்டும் நல்ல, கொரோனாவால பல நாடுகளும் முடங்கிதான் இருக்கின்றது. அந்த வகையில மற்ற நாடுகளுக்கு முடங்கி இருக்கிற நிலைமையிலும் வந்து இந்தியா நிறைய உதவிகள் செஞ்சிருக்கு இந்த கொரோனா காலத்துல. அது தொடர்பா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. ஐக்கிய நாடுகளுடைய ஈகோசாக், அதாவது இக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் இருக்கு, அந்த கூட்டத்துல வந்து பிரதமர் அவர்கள் புதுடெல்லியில இருந்தே உரையாற்றினாங்க. அப்படி உரையாற்றும் போது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகில் உள்ள 190 நாடுகள்ல 150 நாடுகளுக்கு மேல் இந்தியா வந்து இந்த கொரோனா காலத்துல உதவி செய்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வேற எந்த நாடுகளும் செய்யாத அளவுக்கு இந்தியா வந்து 150 நாடுகளுக்கு மேல உதவி செஞ்சிருக்குது. இந்தியாவும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் வந்து இத்தனை பேருக்கு உதவி செய்யறாங்கிறது ஒரு நிகழ்ச்சியான விஷயமா இருக்கு. உதவி செய்யறத பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி நம்முடைய பிரதமர் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் உருவாக்கிட்டு வருது என்றும் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் சொல்லுங்க ஐயா. ஆமா, சமீபத்தில் அந்த உச்சி மாநாடு நடந்தது, புத்தாக்க யோசனைகளுக்கான உச்சி மாநாடு, நியூ ஐடியாஸ்க்கான உச்சி மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நம்ம பிரதமர் அவர்கள் வந்து கொஞ்சம் ஜோக்கிங்காவே சொல்லியிருந்தாங்க, உங்களை மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களுக்குலாம் நான் வந்து ஃப்ரீயா அட்வைஸ் கொடுக்கறேன், கன்சல்டேஷன் ஃபீ எதுவுமே இல்லாம அட்வைஸ் கொடுக்கறேன், நீங்க உங்களுடைய பணத்தை உங்களுடைய புதிய திட்டங்களை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, அந்த மாதிரி செய்வதனால் உங்களுடைய வளர்ச்சி மிகவும் வேகமானதாக இருக்கும், இந்தியாவும் இப்பொழுது வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது, இந்தியா முன்னேறும் போது இந்தியாவுடன் சேர்ந்து நீங்களும் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். திரும்பவும் அதை மென்ஷன் பண்ணாரு, கன்சல்டேஷன் ஃபீலாம் இல்லாம உங்களுக்கு நான் ஃப்ரீயா இது அட்வைஸ் கொடுக்கறேன் அப்படிங்கறது. அனைவரும் அதை வந்து ரசிச்சு பார்த்தாங்க, நிறைய பேர் ஏத்துக்குவாங்கன்னு நம்புறோம். சரியா. அதே மாநாட்டில் பாத்தீங்கன்னா முதல் நம்மளுடைய பிரதமர் பாத்தீங்கன்னா கொரோனால இருந்து இந்தியா வந்து மீண்டுகிட்டும் வந்துகிட்டு இருக்கு என்றும் ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது பிரதமர் என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில்
இந்தியா வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறது. இவ்வாறு செல்லும்போது விரைவில் கொரோனாவிலிருந்து விடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சி பாதை மேல இந்தியாவுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. இரண்டாம் உலக போருக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது ஐநா. ஐநா வந்து இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஐநாவினுடைய கட்டமைப்பையே மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படிங்கறதையும் பிரதமர் அவர்கள் சொன்னாங்க. சரியா, இந்திய அளவுல பாத்தீங்கன்னா வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாகிட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த நிலைமையில வந்து எந்த மாநிலங்கள்லாம் அதிகமாயிருக்கோ அந்த மாநிலங்கள் முதலமைச்சர்களோட நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து காணொலி மூலமா ஆலோசனை எல்லாம் கேட்டிருக்காங்க, அது குறித்து சொல்லுங்க ஐயா. இந்த விஷயத்திலயும் வந்து நம்ம பிரதமர் அவர்கள் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்ரி டே ஏதாவது ஒரு மாநிலங்கள் கிட்ட அவர் வந்து தொடர்ந்து தொடர்புல இருந்துகிட்டே இருக்காரு. சமீபத்துல 7 முக்கியமான மாநிலங்கள் கிட்ட, அதாவது தமிழகம், பீகார், ஆந்திரம், தெலுங்கானா, அஸ்ஸாம், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், இந்த 7 மாநிலங்களுமே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் அவர்கள் வந்து வேற சில மாநிலங்கள் கிட்ட வேற நாட்கள்ல பேசுறாங்க. இந்த 7 மாநிலங்கள்கிட்ட பேசும்போது அதிகமா வந்து தமிழக முதல்வர் கிட்ட நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. சரி, இது எதுக்காக பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இப்ப ஜூலை 31 வரப்போகுது. ஜூலை 31 அப்புறம் என்ன அப்படிங்கறத பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஆலோசனை வந்து மிக உதவிகரமாக இருக்கும். சரியா, கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா மருத்துவ அவசர ஊர்தி ஓட்டுநர் ஒருவர் வந்து இந்த கொரோனா காலத்திலயும் ஒரு சாதனை செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவருடைய சாதனை என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. அதாவது கேரள மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி திருவனந்தபுரத்துக்கிட்ட, அங்கிருந்து அந்த சிறுமி வந்து நம்ம வேலூர் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அவங்களுக்கான இ பாஸ் கிடைக்காம இருந்தது. அதுக்கப்புறம் கேரள முன்னாள் முதல்வர் முயற்சி செய்து உடனடியா இ பாஸ் வாங்கிட்டாங்க. வாங்கினதும் 8 மணிக்கு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. அந்த சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தை வந்து அனைவருடைய உதவியுடன், அதாவது சோதனை சாவடி, சுங்கச்சாவடி இதெல்லாம் கடக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் வந்து நிக்காம போற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு 10 மணி நேரத்துல அந்த 1000 கிலோமீட்டர் கடந்து அந்த சிறுமியை வந்து சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு. சரியா, இப்ப பாத்தீங்கன்னா வந்து எல்ஐசி சந்தாதாரர்களுக்கு வந்து கொரோனாவால இறந்துட்டாங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கப்படும் என்பதை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு, அது என்ன ஐயா? நம்ம எல்ஐசிக்கு வந்து ஒரு பெரிய பெருமை எப்பவுமே உண்டு. அதாவது உலக அளவுல பார்க்கும்போது மிக விரைவாக வந்து கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னா அவருடைய பாலிசிக்கான தொகை வந்து அவர் குடும்பத்தாருக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் எல்ஐசி எப்பொழுதுமே வந்து மிக விரைவாக செயல்படுற ஒரு அமைப்பா இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த கொரோனா காலத்துல பார்க்கும்போது வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள கொரோனாவால் ஒருவர் இறந்து விட்டார் என்று எல்ஐசிக்கு தெரிய வரும்போது வெறும் 24 மணி நேரத்திற்குள் அவருடைய குடும்பத்திற்கு சேர வேண்டிய பாலிசி தொகையை வந்து முழுமையாக கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு வந்து எல்ஐசி மண்டல மேலாளர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியா, கடந்த வாரம் வந்து நம்ம ஐரோப்பிய யூனியன் பட்ஜெட்டும் வந்து நடந்திருக்கு. அந்த பட்ஜெட்ல வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லணும், அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. அதாவது வீட்டுக்கு ஒரு பட்ஜெட்னு போடுவோம், இல்லைன்னா ஊருக்கு ஒரு பட்ஜெட், மாநிலத்துக்கு பட்ஜெட், நாட்டுக்கு ஒரு பட்ஜெட் அப்படின்னு போடுவோம். ஐரோப்பிய யூனியன்ல இந்த முறை வந்து 27 நாடுகளுக்கு சேர்ந்து ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. அதாவது 1.8 லட்சம் யூரோ, நம்ம கணக்குல பாத்தீங்கன்னா சுமார் 1.5 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு வருது. அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அந்த பட்ஜெட்ல சுமார் 75,000 கோடி யூரோ, நம்ம இந்திய மதிப்புல வந்து 64,22,000 கோடி, அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து வெறும் கொரோனா வைரஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. கொரோனா வைரஸ் மூலமா பாதிக்கப்பட்ட தொழில்கள் இருந்து அந்த மக்களை மீட்டு எடுத்து வருவதற்கு அவ்வளவு பணம் வந்து போட்டிருக்காங்க. அந்த 27 நாடுகளுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்ட பட்ஜெட் என்பதுதான் அது வரலாற்று சிறப்பாக உள்ளது. சரியா,
கொரோனா காலத்துல மக்களுக்கு வந்து அடிக்கடி பணம் தேவைப்படுறப்ப அவங்க எல்லாம் ஏடிஎம்க்கு போய் எடுத்துட்டு வர்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு. ஆனா வந்து ஏடிஎம்க்கு அடிக்கடி போக வேண்டாம் என்பதை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு, அது என்ன எதற்காக என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. நமக்கு ரொம்ப சுலபமா புரிந்த ஒரு விஷயம்தான், தொடுதலின் மூலமும் கொரோனா அதிகமாக பரவுகிறது அப்படின்னு சொல்றோம். ஒரு தானியங்கி பணப்பட்டுவாடா இயந்திரம் அங்க போகும்போது அங்க இருக்கிற பொத்தான்களை அமுக்கும்போது அதன் மூலமா நமக்கு வந்து கொரோனா பரவி விட வாய்ப்பு உள்ளது. அதனால அடிக்கடி அங்கு செல்வதை தவிர்க்கலாம். அதாவது 100-500 அந்த மாதிரி குறைந்த அளவு பணம் எடுக்கணும் அப்படிங்கறத தவிர்த்துட்டு அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா மொத்தமா ஒரு 3000-5000 அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி பணம் எடுக்க செல்லும் போதும் நம்ம கையில இருக்கிற பேனாவோ இல்லைன்னா சாவி அதை வச்சு அந்த பொத்தானை அமுக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நேர்களே நம்ம மேலும் பல செய்திகளை பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வணக்கம் நேயர்களே, இது COVID-19 இந்த வார நிகழ்வுகள். கடந்த வாரம் கொரோனா சம்பந்தமா என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது தொடர்பாக நமக்கு முத்துக்குமரன் ஐயா அவர்கள் விரிவான செய்திகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பத்தி பார்க்கலாம். நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா G20 அமைப்புல வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க கொரோனா தொடர்பாகவும் இந்தியா தொடர்பாகவும். அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. G20 அமைப்பு வந்து 20 நாடுகள் சேர்ந்த அமைப்பு. இங்க இந்த அமைப்புல இந்தியா ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கு. இந்த அமைப்புல கூட்டம் நடந்த போது நம்ம நிதியமைச்சர் அவர்கள் வந்து கொரோனா தொற்றை எதிர்கொள்ள மத்திய அரசு தற்போது எடுத்து வரும் நடவடிக்கைகள் பத்தி விரிவா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த G20 அமைப்போடு சேர்ந்து இப்ப வந்து சவுதி அரேபியா G20 நாடுகளின் தலைமை இடத்துல இருக்கு. இந்த G20 அமைப்பின் நாடுகள் எல்லாவற்றுக்குமாக இந்தியா மூலமாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படிங்கறதே நம்ம நிதியமைச்சர் வந்து அந்த கூட்டத்துல விரிவா எடுத்துரைத்தார்கள். சரியா, ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா வந்து மிங்க் எனப்படும் உயிரின வகைகளை வந்து 90,000 மேற்பட்ட உயிரினங்களை கொல்ல போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த உயிரினங்களை வந்து எதற்காக கொல்லணும் என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. நீங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்துல வந்து அதிகமா பாதிக்கப்பட்ட நாடுகள்ல ஒன்னு ஸ்பெயின். அந்த ஸ்பெயின் நாட்டுல இப்போ கொரோனாவை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கொரோனாவின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. இருந்தாலும் சமீபமா திரும்ப வந்து அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு வருது. அது பல காரணங்கள் இருக்கும்போது இந்த மிங்க் என்னும் ஒரு உயிரினம் இருக்கு, அது பாக்குறதுக்கு ஒரு காட்டுப்போன மாதிரி இருக்கும். அந்த மிங்க் உயிரினத்தால இந்த கொரோனா மீண்டும் பரவுதோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்குது. ஏன்னா அந்த மிங்க் உயிரினத்தை பிடிச்சு பார்க்கும்போது 87% கொரோனா இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால சுமார் 90,000 வரைக்கும் அந்த மிங்க் என்னும் உயிரினத்தை கொல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எந்தெந்த பொருட்களுக்கு எல்லாம் அதிகமாக இருக்கின்றது, இது வைரஸ கொல்ற சக்தி அதிகமா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பல செய்திகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில மஞ்சளை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு, அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. மஞ்சள் பத்தி இந்த செய்தி வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாக நமக்கு தெரிந்த ஒரு செய்தி தான். சமீபத்துல கூட ஒரு சுவாரஸ்யமான செய்தி வந்தது. அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மஞ்சளை கடத்த முயற்சி செய்தவர்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது தங்கம் கடத்துவாங்க, போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் அந்த மாதிரி கடத்துவாங்க. மஞ்சளை கடத்த முயற்சி செய்து ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா மஞ்சள்ல வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு, அதுவும் வந்து வைரஸை கொல்லக்கூடிய மருத்துவ குணம் வந்து மஞ்சள்ல அதிகமாகவே இருக்கிறது. நம் வீட்டில் பெரியவர்கள் வந்து மஞ்சள் பால் குடிங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமா சளி பிடிச்சிருக்கிற நேரத்துல வந்து மஞ்சள் கலந்த பாலை வந்து டெய்லி நைட்டு குடிச்சிட்டு படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள்ல வந்து குர்குமின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இந்த குர்குமின் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரோனா வைரஸ்களை வந்து கொல்லக்கூடிய தன்மை கொண்டது. கொரோனா வைரஸ்கள்னு நான் சொல்றது வந்து இப்ப வந்திருக்கிற COVID-19 இல்ல, இதற்கு முன்பு இருந்த கொரோனா வைரஸ்களை அழிக்கக்கூடிய தன்மை உள்ள அந்த மஞ்சள். நிச்சயமா இது வந்து புதிய கொரோனா வைரஸ், இப்ப நம்மளை தாக்கிட்டு இருக்க இந்த கொரோனா வைரஸ்க்கும் இது ஒரு மருந்தாக கண்டிப்பாக இருக்கும். அதை சரியான முறையில ஆராய்ச்சி செஞ்ச
அந்த மருந்து என்னங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். சரியா. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா முகக்கவசம் தொடர்பா ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. கடந்த வாரம் அவர்கள் வந்து முகக்கவசம் அணிந்துட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த வாரம் வந்து அதுக்கு எதிர்மறையா ஒரு செய்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்ன ஐயா? ஓகே, அது தலைப்பு வந்து எதிர்மறையா இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அமெரிக்கர்கள் முகக்கவசம் அணியுமாறு உத்தரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் எதுக்காக அப்படி சொல்லிருக்காருன்னா, முகக்கவசம் அணிவது குறித்து தேசிய அளவில் என்னால் உத்தரவுலாம் போட முடியாது, மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவாவது சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன அதே நேரத்தில் அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நான் முகக்கவசம் அணிவதை தேசப்பற்று மிக்க ஒரு செயலாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, முகக்கவசம் அணிவது ரொம்ப முக்கியம், முகக்கவசம் அணிவதன் மூலமாக நீங்க ஒரு தேசப்பற்றாளனாக ஆகிறீர்கள், அதே நேரத்தில் நீங்க கண்டிப்பா அதை அணிந்துதான் ஆகணும்னு நான் வற்புறுத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு. இது கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுவை அரசினுடைய ஹெல்மெட் கொள்கை மாதிரி. ஹெல்மெட் உங்கள் உயிருக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு விஷயம், ஹெல்மெட் கண்டிப்பா அணியணும் தான், ஆனா நீங்க ஹெல்மெட் அணியணும்னு நாங்க வந்து வற்புறுத்த மாட்டோம், அதே மாதிரி இருக்குது. சரியா. சித்த மருத்துவர் வீரபாபு அவர்கள் தொடர்பான செய்திகள் கடந்த சில நாட்களா ரொம்பவும் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அவர் செய்யற செயல் பாத்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமூட்டுறதா இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்கய்யா. சித்த மருத்துவர் திரு வீரபாபு அவர்கள் வந்து இந்த கொரோனா சிகிச்சையில ஒரு முன்னோடியாக திகழ்ந்துட்டு இருக்காருங்க. அவர் பல நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அவருடைய அந்த மருத்துவம் வந்து சென்னையில ஒரு கல்லூரி வளாகத்துல முழுமையா நடந்துட்டு இருக்குது. அங்க மிகவும் இயற்கையான சூழ்நிலையில வந்து அந்த நோயாளிகளை வைத்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வழங்கி அவர் வந்து அந்த சேவையாற்றிட்டு இருக்காரு. மிகவும் மலிவான சேவையாகவும் இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு நோயாளி கூட உயிரிழக்க இல்லை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு வீரபாபு அவர்கள் வந்து ஒரு முகக்கவசம் மட்டும்தான் அணிஞ்சிட்டு இருக்காரு கொரோனா நோயாளிகளோட பழகும்போது கூட. மத்த மருத்துவமனையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிபிஇ கிட்னு சொல்லி தலை உச்சந்தலை முதல் உள்ளக்கால் வரை போட்டுட்டு டாக்டர்கள் சுத்திட்டு இருக்காங்க. இவர் வந்து அவ்வளவு தைரியமா வெறும் மாஸ்க் மட்டும் அணிந்துகிட்டு நோயாளிகளோட பழகிறாரு. அப்ப நோயாளிகளுக்கு வந்து ஒரு தைரியம் வருது, இதுல ஒன்னும் பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரி. அந்த தைரியமே அவர்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு சாவியாக அமைகிறது. சரியா. பலரும் பல சேவைகள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் இந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா பலருடைய சேவையும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகின்றது என்று சொல்லலாம். அப்படி ஒரு அரசு அதிகாரியோட சேவை குறித்து ஒரு தகவல் வந்திருக்கு, அது என்ன ஐயா? இத வந்து நம்ம ஒரு நெகிழ்ச்சி தகவலா பாக்கலாம். அதாவது இப்படியும் ஒரு அரசு அதிகாரி இந்த காலத்துல இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த கஞ்சநாயக்கன்பட்டி அப்படிங்கிற கிராம நிர்வாக அலுவலர், அவர் பேர் வந்து துரை பிருத்விராஜ். மிகவும் நேர்மையான அவர் வந்து லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்ற கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறவர். கொரோனா காலத்துல பல உதவிகளை செய்யறாரு, முக்கியமா கர்ப்பிணிகள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் போன்றவர்கள்லாம் வந்து ஏதாவது அப்ளை பண்றாங்கன்னு சொன்னா இவர் வந்து சொந்த செலவுல இவரே வீடு அவங்க வீடுகளுக்கு சென்று அந்த சான்றிதழ்கள்லாம் வழங்கிட்டு வர்றாரு, அவங்களை அலைய விடுறது இல்ல. இது வந்து ஒரு சாலச்சிறந்த செயலாக போற்றப்படுகிறது. சரியா. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா வந்து பல மக்கள் பிரதிநிதிகளுக்கு வந்து கொரோனா தொற்று வந்திருந்தது. அப்படிப்பட்ட பிரதிநிதிகள்ல வந்து ஒரு தமிழக அமைச்சர் வீடு திரும்பி இருக்கிறார் கொரோனா தொற்று எல்லாம் முற்றிலும் நீங்கி. அவர் யார் என்பதை பற்றி சொல்லுங்க. நாம இப்போ செய்தியில பாக்குறது வந்து அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள். அவர் வந்து முழுமையாக குணமடைந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. இதே மாதிரி தமிழக கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்களும் வந்து குணமாகி கடந்த வாரம் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. சரியா. தமிழகத்துல பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தளர்வெல்லாம் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. அந்த ஊரடங்கு தொடர்பா பல தரப்பட்ட செய்திகள் வந்திருந்தது. அந்த செய்திகள் சிலவற்றை பற்றி சொல்லுங்க. இதுல ஒரு வித்தியாசமான இரண்டு கோணங்களை நான் வந்து எடுத்துக்காட்ட விரும்புகிறேன், அதுவும் புகைப்படங்களோட. முதல்ல நீங்க பார்க்கக்கூடியது வந்து ஆள் அரவமின்றி வெறிச்சோடிய சென்னை சாலைகள். முழுமையான தமிழ்நாட்டுக்கும் ஊரடங்கு அப்படின்னு தான் அரசு சொல்லியிருக்காங்க. ஆனா சென்னை மாநகரத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்துட்டாலே மக்கள் வந்து வெளியே வரதே கிடையாது. 99.9%
மக்கள் வெளியே வர்றது கிடையாது. அதுக்கான ஒரு படத்தை பாக்குறீங்க. அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா அதே சென்னை நகரத்துல அழகா சமூக இடைவெளி விட்டு தேவைப்படுபவர்கள் வந்து உணவுகள் வந்து வாங்கி செல்றாங்க. இது வந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில எழும்பூர் கிட்ட நடந்த ஒரு நிகழ்வு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சென்னை நகர மக்கள் வந்து நல்ல அளவுல இந்த சமூக இடைவெளி கடைபிடிக்கிறது அதெல்லாம் வந்து பழகிக்கிட்டாங்கன்னு தெரியுது. நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிறிது நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டெய்லி 2500 அப்படின்லாம் பாதிக்கப்பட்ட சென்னை வந்து இன்னைக்கு சுமார் 1000 அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இன்னும் அது வந்து குறைந்துகிட்டேதான் இருக்குது. ஆனா அதே முழு ஊரடங்கு கடைபிடித்த நாள்ல திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு ஏரியில நடந்த ஒரு விஷயத்தான் இங்க பாக்குறீங்க. கொஞ்சம் கூட சமூக இடைவெளி அப்படிங்கறதே இல்லாம கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து ஏரிக்குள்ள இறங்கி மீன் பிடிக்கிறத நாம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லாத தன்மை எங்க கொண்டு போய் விடுதுன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் சென்னை தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாத்திலையும் சேர்ந்து 5000 பேருக்கு மேல் கொரோனா வந்திருக்கு ஒரே நாள்ல. அதனால வந்து சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்பொழுது கொரோனா வந்து காற்றாலும் பரவுகிறது அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருகின்றது. ஜன்னலை திறந்தா அதனால வந்து கொரோனா உள்ள வந்துடுமோ அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம். அது தொடர்பா ஒரு செய்தியும் வந்திருந்தது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. குமுதம் இதழில் வெளிவந்திருந்த இந்த ஆர்டிகல் அதனுடைய தலைப்பே வந்து ஜன்னலை திற கொரோனா வெளியேறட்டும். அதாவது ஜன்னலை வந்து மூடி வச்சிருக்கிறதுனால பக்கத்து வீட்டுல இருந்து கொரோனா நமக்கு வராது அப்படின்னு நாம நினைக்கிறது தப்பு அப்படிங்கிற கோணத்துல சொல்றாங்க. ஆனா முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம் வீடும் பக்கத்து வீடும் மிக மிக அருகாமையில் இருந்தால் ஜன்னலை திறந்து வைக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நடுவில் ஒரு தோட்டம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டாம். ஜன்னலை திறந்து வைக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா திரும்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மிக நெருக்கமான சூழ்நிலையில் வீடுகள் இருக்கும்போது கொரோனாவை வந்து நீங்க பாதுகாத்துக்கொள்ளணும்னா ஜன்னலை வந்து மூடி வச்சிருக்கிறது பெட்டர். கொரோனாவால உடல் அளவுல பாதிக்கப்படுறதை தாண்டியும் உளவியல் ரீதியாகவும் வந்து சில பேர் பாதிக்கப்படுறாங்க. அது தொடர்பான ஆலோசனைகள் வந்து மருத்துவ மீனாட்சி பரமசிவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. நம்ம தினமணியோட மகளிர் மணி பக்கத்துல வந்த ஆர்டிக்கல் இது. மருத்துவர் அவர்கள் வந்து பல விதங்கள்ல நாம பாதிக்கப்படுறோம் இந்த ஊரடங்கு காலத்துல, முக்கியமா மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை, மனச்சோர்வு போன்ற பல விதமான பாதிப்புகளுக்கு நாம உள்ளாகிறோம். இதுல இருந்துலாம் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறது டீடைல்டா சொல்லிருக்காங்க. அவ்வளவு நேரம் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா, இந்த வாரம் வந்து நீங்க பலதரப்பட்ட செய்திகளையும் ரொம்ப இனிமையாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. அடுத்த வாரம் இதே போல் பல நிகழ்வுகளோடு நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.